அன்புள்ள மேச ராசி அன்பர்களே, இது ஒரு பொன்னான காலம். இந்த மாதம் 1/7/2019 முதல் ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மே மாதத்திலே பலவிதமான இன்னல்களையும் பல நெருக்கடிகளையும் பல துன்பங்களையும் நீங்கள் சந்தித்தீர்கள். இந்த ஜூன் மாதத்திலும் பல இன்னல்களை சந்தித்தீர்கள். ஆனால் இந்த ஜூலை மாதத்திலே உங்களுக்கு உயர்வு தருகின்ற மாதமாக அமைந்திருக்கின்றது. கிரக நிலைகள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு மேஷ வீட்டிலே எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தனித்தன்மையை காட்டுகின்ற காலமாக இந்த மேஷ ராசிக்கு அமைந்திருக்கிறது. இதுவரை திருமணம் ஆகாத இருக்கின்ற மேஷராசி அன்பர்களுக்கு நல்லதொரு வரன் அமையும். விரைவிலே அவர்கள் திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக பலவிதமான யாகங்கள் பூஜைகள் பண்ணியிருந்தாலும் மருத்துவ செலவு மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்ற காலம் உண்டு. இந்த காலத்திலே மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு 75% மேல் ஆண் குழந்தை தான் இந்த ராசிக்காரர்களுக்கு பிறக்கும். இந்த மேஷராசிக்காரர்கள் யோகமான காலத்தை இன்று முதல் அவர்கள் சந்திக்கிறார்கள். மேன்மையான காலத்தை இன்று முதல் அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலிலே இருந்த தடைகள் விலகும், உத்தியோகத்திலே இருந்த கடுமைகள் விலகும், பணத்தினால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும், பண கஷ்டங்கள் தீரும் என்று இந்த 1ஆம் தேதி 7வது மாதத்திலிருந்து இவர்களுக்கு மேன்மை உண்டாகும் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே உங்களுக்கு பணம் வருகின்ற தேதி எது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த மேஷ ராசிக்கு 3/7/2019 முதல் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20, 27, 28, 30, 31 தேதி இந்த தேதிகளில் எல்லாம் பணம் உங்களுக்கு வந்து சேரும். தடைப்பட்ட பணங்கள் அனைத்தும் உங்கள் கையிலே வந்து சேரும். குடும்பத்துக்கு ஆபரணம் வாங்குவது, மனைவிக்கு ஆபரணம் வாங்குவது, தாய் தந்தைக்கு நல்லுதவி செய்வது போன்ற நற்காரியங்கள் எல்லாம் இந்த மேஷராசிக்காரர்கள் இனி கவலை இல்லாமல் செய்வார்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்ற நாளாக 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் இருக்கிறது. இந்த நாளிலே அமைதியாக வீட்டிலே அமர்ந்திருப்பதும் இல்லை ஆலயத்துக்கு சென்று தெய்வ வழிபாடை மேற்கோள் காட்டி தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு உயர்வை தரும், மன நிம்மதியை தரும். மேஷராசி அன்பர்களே, இன்ற கிரக நிலையிலே நீங்கள் மன உளைச்சலுக்கு உண்டாகும் நாள் என்று சொல்லப்படுவது 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் மன உளைச்சலுக்கு உண்டான நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேஷராசி அன்பர்களே, பரிகாரமாக நீங்கள் வராகி அம்மனுக்கு 8 நெய்தீப விளக்கேற்றி அம்மனுக்கு மாதுளம் பழத்தால் அர்ச்சனை செய்து தேன் படையலிட்டு அம்மனை வழிபாடு செய்து வர ஒரு பெரிய பணத்தினால் இருக்கின்ற தடைகள் விலகி புதையல் போன்ற பெரிய பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, இந்த 7வது மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. சுபிச்சம் ஐஸ்வர்யம் பெற்ற மாதமாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.